அனைவருக்கும் வணக்கம். நம்ம தமிழ் ஸ்டாக் மார்க்கெட் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நான் உங்கள் இளவரசன் பேசுகிறேன் தமிழ் ஸ்டாக் மார்க்கெட் சேனல்லேருந்து. நீங்கள் இதுவரைக்கும் பங்கு சந்தையில் ட்ரேடிங் பண்ணுறதுக்காகவோ அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காகவோ டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலைன்னா இந்த வீடியோ கீழே நான் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், ஓப்பன் டிமேட் அக்கௌண்ட்டுன்னு. அந்த லிங்க்கை நீ கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டிமேட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம சேனலுடைய சேனல் பார்லேயே நான் வந்து மேலே கொடுத்துருக்கேன் ஓப்பன் டிமேட் அக்கௌண்ட்னு. ஸோ அந்த லிங்க்கையும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி டிமேட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம இந்த வீடியோவில் ஷார்ட் கவரிங்னா என்ன, அப்புறம் லாங் அன்வைண்டிங்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம தமிழ் ஸ்டாக் மார்க்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல் ஏதாவது புதுசாக வீடியோ போட்டால் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க, நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். பங்குச்சந்தையில் வந்து ரெண்டு வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று என்ன அப்படின்னா ஷார்ட் போகிறது அப்படிம்பாங்க, ரெண்டாவது வந்து லாங் போகிறது அப்படிம்பாங்க. ஷார்ட் போகிறது அப்படின்னா ஒரு ஸ்டாக் வந்து ட்ரெண்டு டவுனில் இருக்கும்போது அந்த ஸ்டாக்கை வந்து விற்றுட்டு அதுக்கப்புறம் வாங்கினா அது வந்து ஷார்ட் போகிறது அப்படிம்பாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லாங். லாங்னாவே தெரியும், ஒரு ஸ்டாக் வந்து ட்ரெண்டு அப்பில் இருக்கும்போது அதை வந்து வாங்கி விற்றோம்னா அதை வந்து லாங் போகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஷார்ட் கவரிங் அப்படிங்கிறதும் அதே மாதிரி தான். பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த ஃபீச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் வந்து இந்த ஷார்ட் கவரிங் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த லாங் அன்வைண்டிங் அப்படிங்கிற அந்த ரெண்டு வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸில் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்க வந்து ஒரு ஸ்டாக்கை வந்து இந்த மாதம் வந்து செல் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டைமில் அந்த ஸ்டாக்கோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாகும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோடய ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா குறையும். இதுவே அந்த ஸ்டாக்கை வந்து இப்போ மந்த்லி கான்ட்ராக்ட் முடிய போகுது அப்படிங்கும்போது திரும்ப நம்ம வந்து அதை வந்து நேர் பண்ணுவோம். அப்போ வந்து என்னாகும் அப்படின்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து குறையும், ஆனால் அதோடய ஸ்டாக் ப்ரைஸ் வந்து அதிகரிக்கும். ஏன்னா நம்ம செல் பண்ண ஸ்டாக்கை வந்து நேர் பண்ணும்போது அது வந்து திருப்பி பை பண்ணுவோம். ஸோ அப்போ பை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து மேலே போக ஆரம்பிக்கும். அதனால தான் வந்து எப்பயுமே இந்த மந்த்லி கான்ட்ராக்ட் டைம்லாம் வந்து அதிகமான ஒரு ஏற்ற இறக்கங்கள் ஒவ்வொரு ஸ்டாக்ஸ்லையும் இருக்கும். ஸோ இந்த ஷார்ட் கவரிங் ஸ்டாக்ஸ் நம்ம ஏன் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, ஸோ அந்த ஸ்டாக்ஸில் வந்து ஷார்ட் வந்து கவர் ஆகிடுச்சு, ஸோ இனிமேல் அது அந்த ட்ரெண்ட் வந்து அப்பில் போகும், ஸோ எல்லாம் பை பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத வந்து குறிக்கிறதுக்காக தான் நம்ம இந்த ஷார்ட் கவரிங் அப்படிங்கிற அந்த வேர்டை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த லாங் அன்வைண்டிங்கிறதும் அதே மாதிரி தான். என்ன அப்படின்னா இப்போ வந்து ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் வந்து ஒரு ஸ்டாக் ப்ரைஸ் வந்து மந்த்லி கான்ட்ராக்ட் எடுக்கிறோம். எடுக்கும் பொழுது என்னாகும், ஒரு ஸ்டாக் வந்து பை பண்ணுறோம். அதை நான் சொன்ன மாதிரி லாங் போகிறதுனா பை பண்ணுறது. ஸோ லாங்கில் வந்து பை ஒரு ஸ்டாக் பை பண்ணும்போது என்னாகும், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகரிக்கும், அது ஸ்டாக் ப்ரைஸும் வந்து அதிகரிக்கும். ஸோ இதுவே மந்த்லி கான்ட்ராக்ட் டைமில் நம்ம வந்து அந்த ஸ்டாக்கை திருப்பி செல் பண்ணுவோம். பை பண்ணிவிட்டால் நம்ம ஸ்டாக்கை கண்டிப்பாக செல் பண்ணி தான் ஆகணும் அந்த மந்த்லி கான்ட்ராக்ட்டில். ஸோ அப்போ என்னாகும், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து குறையும், அதே மாதிரி ஸ்டாக் ப்ரைஸும் வந்து குறையும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து பை பண்ண ஸ்டாக்ஸை வந்து செல் பண்ண ஆரம்பிச்சதுனால அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து குறையும். அப்போ அந்த ஸ்டாக்ஸ் தான் நம்ம வந்து லாங் அன்வைண்டிங் ஸ்டாக்ஸ்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த ஸ்டாக்ஸோட ட்ரெண்டு வந்து பை பண்ணியிருந்தாங்க, அதனால் மேலே போயிட்டே இருந்துச்சு. ஸோ எல்லாமே இப்போ வந்து கணக்கை வந்து நேர் பண்ணுறாங்க. ஸோ வந்து செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மந்த்லி கான்ட்ராக்ட்னால. ஸோ அதனால் வந்து அந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து திரும்ப கம்மியாகும். அப்போ வந்து அந்த லாங் அன்வைண்டிங் ஸ்டாக்ஸில் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். பார்த்தா தான் நம்ம அடுத்த மந்த் கான்ட்ராக்ட் வந்து எப்படி இருக்குங்கிறது ஓரளவுக்கு ஃபாலோ பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் சொன்ன நியூஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்கள்ட்ட சொல்லி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகே, இது போல் வந்து ஒரு மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.